வணக்கம். நாங்கள் இப்போ நீர்வேலிக்கு போய்கொண்டிருக்கிறோம். அந்த போகிற வழியில் வந்து பெரிய ஒரு மாட்டு பண்ணை, மாடு வளர்க்குற இடத்துக்கு போகிறோம். இது வந்து நகர்ப்புறங்களில் வந்து இதை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ சிங்கால பக்கத்துலாம் இதை செய்தோம்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்க, எத்தனை மாடு இருக்கும் ஐயா? இதில் எத்தனை மாடு இருக்கும்? 250 மாடு. என்ன இது, இப்படியே கொண்டே இதுக்குள்ளே மேய விடுறதா? பட்டி மாடு தானே? வருது இதுல. இப்போ இந்த மாடுகள் மிஸ் ஆனா என்ன செய்வீங்களா? காணாம போனா அடையாளங்கள் இருக்கோ? அடையாளம் பிடிக்கலாம், தலை பிடிக்கலாம். சரி, மாடு மாடு போகுது இந்த ரோட்ல. போல வைக்கோலோட ஐயா இல்ல புது புல்லு வேலோ தண்ணியல் இதெல்லாம் கொஞ்சம் தூரம் இருக்கோ இல்ல எனக்கு என்ன தூரம் போகணுமா? இதான் வந்து அந்த வயலுக்கு போற, வயலுக்கும் அந்த மாட்டு பட்டியை பின்தொடர்ந்து போறோம். ஒரு சின்ன ஒரு ஒத்தையடி பாயாதாளுக்கு ஒரு ரோட்டுமே இல்லை. இந்த வைக்கோல் எல்லாம் இதில் இருக்கு பாருங்க, ஃபுல்லாக அஞ்சால வந்து பனைமரங்களாக தான் இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு தேசம் ஒன்று இருக்கு. நாங்கள் வாரணாங்க இதுக்கு, மாட்டு ஜவாரி எல்லாம் நடக்கும். இது பாருங்க அவ்வளோ குளுமையாக இருக்கு. இதுக்குள்ள வேற இந்த பனைமரங்களுக்கு இடையில வேற இதுல எல்லாம் வயல் செய்திருப்பாங்க, அறுவடை முடிஞ்சிட்டு போல. சரி, நாங்கள் இப்போ அந்த மாட்டுப்பட்டிக்கு போவோம், போயிட்டு பார்ப்போம். இப்போ அந்த மாட்டுப்பட்டியை வந்து பின்தொடர்ந்து வந்தனாங்களா? அந்த அதில் மேயுது பாருங்க, எக்கச்சக்க மாடு நிற்குது. இப்போ அங்கே போயிட்டு அந்த அண்ணியோட கதை இப்போ இந்த இதை பற்றி ஃபுல்லாக வந்து இங்கே சேருதான் இருக்கு பாருங்க. நடுவால் விடு. ஃபுல்லா வந்து இதுக்குள்ள சதுப்பா தான் இருக்கும். இதெல்லாம் தாழ 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 மரம் நிற்குது பாருங்க. இது கடற்கரையெல்லாம் அடிக்கும் நான் நினைக்கிறேன். இதுல மழை பெய்யுற காலங்களில் கணக்க தண்ணி நிற்கும் போல சரியா புதைக்குதுங்க. இதான் அந்த ஈச்சம்பரம். இதுல அந்த ஈச்சம்பழம் காய்க்கும். இப்போ சீசன் இல்லாதபடியாக இல்லை. அங்கால பறவை எல்லாம் பறக்குது, பனியாக இருக்கு. தெரியும் சின்ன தான் தெரியும். இப்ப அந்த அண்ணிட்ட போய் கதைப்போம் என்ன மாதிரி அண்ட இதுகள்.
இப்படியான காட்சிகளை காண்றது அரிது. நாங்களே கண்ண நாளுக்கு பிறகு இஞ்சால பக்கம் வரையக திடீரென்று தான் காண்ட நாங்கள் அதுதான் உங்களுக்கு காட்டணும் பண்ண காரணத்தினாலோ பின்தொடர்ந்து வந்து இதுக்குள்ளே இறங்கி இருக்கிறோம். அண்ணா வணக்கம். எத்தனை மாடு நிற்கும் இதுக்குல? ஆ நோயாளியோ இப்போ கிட்ட அடி இல்லை. இது இஞ்சாலையும் அங்கால போயும் வளர்க்குறோம். இதை இதோட முடியுதோ? இதை பற்றி சொல்கிறீங்களா? இது இந்த மாட்டு வளர்ப்பால் என்ன பிரியோசனங்கள், எவ்வளோ செலவாகும், என்ன சாப்பாடுகள்? சாப்பாடு ஒவ்வொரு என்ன செய்வீங்க அந்த அந்த நேரத்துக்கு வருமோ தெரியும். படியில தெரியும். ஒவ்வொரு நாளும் பிடிய கொன்ற கண்டி பின்னர உள்ள எட்டி அவர்கள் உங்களுக்கு தெரியும். கட்டாயம் இப்ப பழகினா அது அந்த இடத்துக்கு போய் சேருமோ? ஒரு மாடு தவறுனா நிக்காத மாடு வந்துடும். கட்டாயம் வந்துடும். அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் பிந்தினா மாடு தெரியும் வரையிலேன்றது. இதால என்ன வருமானம் உங்களுக்கு வருது? என்ன மாதிரி வருமானங்கள் கிடைக்குது? இதால எங்களை தோட்டத்துக்கு அங்கண்ட தோட்டங்களுக்கு எருக்கல் எடுக்கிறது எடுக்கிறது. வேற இது பசுவோ காளையோ? எல்லாம் பசு எல்லாம் காளை எல்லாம். இப்போ யாரும் வந்து விற்பனைக்கு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க? ஓ அதை விட வேறு என்ன வழியில் உங்களுக்கு வருமானங்கள் வருது? பால்கள் அப்படி பாலில் இழுக்கிறதில்ல. மற்ற இந்த இதுதான் இந்த ரஜ்ஜிகளுக்கு கேட்டால் கொடுக்குறது? ரஜ்ஜி கொடுக்குறதில்ல. வளர்ப்பு மாடுகள் கொடுக்கு. ஏதாவது வருமானங்கள் வருது எக்ஸ்ட்ராவா இதில்? அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு கட்டுதா மீனா கட்டு வளர்த்து? இது நான் இவ்வளவு நாளும் பார்க்கல. மாமா தான் வச்சு பார்த்தேன். ஆள் மோசம் போன அப்புறம்தான் ஒன்றும் செய்யலாம் போட்டு பின்ன போய் தொடங்கின வண்டி. ஓ இப்படி கணக்கு பேர் செய்கிறீங்களோ இதில் விட ஒரு ஆள் தனிக்கு நீர்வெளி அவரும் இங்கே கொண்டு தான் போடுறோம். இப்போ இதில் வர சாப்பாடு வர்ற சாப்பாடுகள் மூன்று நேரத்தை காணுமோ? ஓ காணும். வேறு என்ன மாதிரி இப்போ கிட்டடியில் அந்த மாட்டுக்கு அந்த புள்ளி புள்ளியாக நோயல் வந்தேன்டா அதனால உங்களுக்கு என்ன இதுகள் ஏற்பட்டது இழப்புகள் உண்டு? அதால தான் முதல் ஆரம்பத்தில் சரியான எஃபெக்ட் வந்தது. அதுக்கு ஒரு மருந்து தீர்வுகள் ஒன்றும் வேறு கிடைக்கல? எல்லாம் கொண்டு காட்டி பார்த்தோம், ஒன்றும் சரி வரையில். வங்காலையும் பாலுகள் பெரிய தட்டுப்பாடான இந்த பிரச்சனை மட்டும் பாலுகள் வரையில கொள்ளையில் மாடுகள் செத்தது. ஓ நல்லா இருக்கு. இப்படி இது பார்க்குற கஷ்டத்தாட இது இந்த நெட்டில் யூடியூப்பில் போடுறக்காண்டி. இப்போ இது இந்த வளர்ப்புகள் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ சின்னலேருந்து எவ்வளோ காலத்துக்குள்ள பெருசாக வரும், அது குட்டி போடுற பருவம் அடையும் என்று அதை பற்றி ஒரு சொல்கிறீங்களா? குட்டி போடுறதென்றால் ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு இதுதான் இல்லை. இப்போ சின்னலேருந்து வளர்ந்து எத்தனை எவ்வளோ வருஷத்துக்குள்ளே அந்த குட்டி போடுற பருவத்தை அடையும்? ரெண்டு வருஷத்தால. ரெண்டு வருஷத்துல பொங்காலையும் போவோம் இஞ்சாலே எனக்கு தண்ணியல் நிக்குது. இந்த மாட்டு ஜவாரியெல்லாம் உங்களால் நடக்குற என்ன? ஆமா இப்ப எல்லாம் தண்ணியல் போயிதா நிக்குது. இந்த மாசம் முடிஞ்சா இந்த கொரோனா பிரச்சனையால நீ இந்த முறை நடக்கல என்ன சவாரியில் நடந்துருந்தா வந்துருப்பட்டாக. நாட்டு மாடுகள் இப்ப ஜேசி மாடுகள் அது அதுல இப்ப இதெல்லாம் ஃபுல்லாவே நாட்டு மாடு? இது ஃபுல்லா நாட்டு மாடு. ஜேசி மாடு அது இப்படி மேய்ச்சலுக்கு விட்டா இதெல்லாம் சரி வரும். இது என்ன தொக்கியா வருமா அந்த இப்போ எலும்புகள் லைட்டா தெரியற மாதிரி இருக்கு? இது இப்ப இந்த இதோட இப்படி மட்டமடி கூட நல்லா தான். வயல் செய்ய வலிக்கிட்டா இதுக்கு மேய்ச்சலுக்கு கொண்டு இதுக்குள்ள வயல் செய்யறவையோ இதுக்குள்ள தண்ணிங்க அறிவிடும் வந்ததுண்டா அங்காள பக்கத்துல செஞ்சு கொண்டு இருக்கிற அங்காளி பக்கம் எல்லாம் பைக் ஓடுவர் கொண்டு வந்தா இதுல போட்டுட்டு போடுறோம் எங்களோ இல்ல எங்களுக்கு அங்க வீட்டுல இருக்கு. வைக்கோலில் எவ்வளோ முடியுது உங்களுக்கு இப்போ இதை இதை விட எவ்வளோ சாப்பாட்டுக்காண்டு முடியும்னு நினைக்கிறீங்க? சாப்பாட்டுக்காண்டு இப்போ ஒரு லோட் வைக்கல்
14,000 ரூபா. அது எவ்வளவு நாளை காணும்? எத்தனை மாடு? ரெண்டு மூன்று நாள் தான் காணும். மூன்று நாள். எத்தனை மாட்டுக்கு? இவ்வளோ மாட்டுக்கு மூன்று நாளைக்கு ஒரு லோட் காணும். என்ன அப்படின்டா, மூன்று நாளைக்கு ஒரு காட்டா 15,000 போடணும். 15,000 போட்டு அங்க வந்து 2,00,000 மேல வருது சாப்பாட்டுக்கு. பயங்கர கஷ்டத்தில் மத்தியில்தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இப்படியான கால்நடை வளர்ப்புகள் சம்பந்தமாக. இதுக்கான இது மட்டும்தான் மேய்க்கிறதுக்கு அங்கே வேற இல்லையா? கால்நடை வளர்க்கிறார்கள் கூட்டுறவு சங்கங்கள் அப்படியான இடங்களால ஒன்றுமே தாரு இல்ல. அப்ப கால்நடை சம்பந்தமா அந்த உரங்கார்ன்ற அதுகள் இல்ல கூட பின்ன விவசாய விவசாயி இந்த கால்நடைக்கு ஊக்குவிக்கிறாங்க. ஒரு இது வந்து நாங்க இப்ப இந்த வருத்தங்கள் வந்தா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர்றீங்களா இல்ல? பெரிய ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கேன். வாகனங்கள்ல இப்ப ஆடுகள் மாடுகளை கொண்டு போய்க்க பிடிப்பு நம்ம அந்த ஒரு இடவெளிக்குள்ளே இருக்கணும். ரொலியில வேண்டாம், ஒரு 10x10 இடவெளிக்குலாம் ஒரு ஆடு கொண்டு போகலாம். ஆட்டோல எல்லாம் கொண்டு போனா பிடிப்பாங்க. முதல்ல எல்லாம் அப்படி இல்ல, முதல்ல அந்த MB90 அந்த மோட்டர் சைக்கிளை பெட்டிக்கில் கட்டி கொண்டு போகிற காலத்துலேருந்து நாங்கள் பார்த்து விட்டுருக்குறோம். ஆனால் இப்போ கணக்கு இது மாற்றங்கள் வந்துட்டு அப்போ வந்து பார்ப்பி நம்ம வந்து பார்ப்பி. சரி, நன்றி அண்ணா, எங்களுக்கு இந்த இதை பற்றி ஒரு விளக்கத்தை தந்ததுக்கு நன்றி. உங்களோட பேர் என்ன அண்ணன்? வஜிதரன். நீங்கள் நீர்வேலி தான்? நன்றி. சரி, வாங்க. அந்த அண்ணா நல்ல விளக்கம் தந்த உரங்களுக்கு. ஏன்னா நாங்களே இதை கன நாளுக்கு பிறகுதான் இப்படியான இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதை வந்து கட்டாயம் பதிவு செய்யணுமென்றக்காண்டி நான் வீடியோ எடுத்து போட்டுருக்குறேன். அதோட அந்த அண்ணாவும் வந்து நல்ல அமைதியாக வந்து எங்களுக்கு விளக்கம் தந்தவர். இப்படி பல கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. அன்றாட செலவுக்கு கூட இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தினா அவர் சொன்ன கேட்கவே எங்களுக்கு வந்து அவ்வளவு செலவோட வளர்த்து வந்து அவ்வளோ பிரயோசனம் கிடைக்காது. ஒரு 100 மாடு 300 மாடு வளர்க்குற இடத்துல 100 மாடு சாயக்கு எவ்வளவு நட்டங்களும் வந்து சேரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு நம்புறேன். ஒரு அந்த மாடு வளர்ப்பு சம்மந்தமாக ஒரு சின்ன அறிவு உங்களுக்கு வந்திருக்குமெண்டு நினைக்கிறேன். இங்கே வேறு எப்படி கேட்டு நானும் தான் வரையலாடா அடிக்கு வரலாமா? நான் அப்போ அதை பார்த்து பார்த்து வந்தேன். இப்போ நான் பார்க்க விட்டோட பார்த்து எதிர்த்துக்கு ஒப்பு வந்துட்டேன். இல்லை இல்லை ஆடி சுட்டா அடிக்கிறேன். இந்த காணொலியை வந்து எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த காணொலி மூலமாக வந்து இந்த மாடு வளர்ப்பு சம்மந்தமாக ஒரு சின்ன விளக்கம் என்னால் கொடுக்க முடிந்தது. அந்த அண்ணாட்டே இருந்து எடுத்து இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கமாக தர முடிஞ்சதுன்னு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கோ. லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கோ. ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கோ. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நாம் வீடியோ போடக வந்து உங்களுக்கு உடனே வரும். அதுக்கு தான் பெல் அமர்த்த சொல்கிறது. அதுக்காண்டி தான் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்கிறது. நீங்கள் முதல் முதலாக ஒரே ஒருக்கா பார்க்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சரி. அடிக்கடி வீடியோக்கு போடக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒருக்கா சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும். இப்படி சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் போது உங்களோட மட்டும் விட வரும்னா உங்களோட அலெக்ஸ். சி யூ அனதர் வீடியோ கைஸ். பாய். Oh.